யூகே தமிழ் பிளாக்ல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் வந்து நல்லா சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு வந்து இலங்கை முறையில நல்ல சுவையாகவும் ருசியாகவும் இருக்கக்கூடிய புட்டு வந்து செய்ய போறேன். இந்த புட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மா எதுவும் அவிக்காமல் சிம்பிளாயும் குயிக்காயும் நல்ல சுவையாகவும் இருக்கக்கூடிய புட்டு தான் இந்த. அதாவது குஸ்குஸ்ல தான் புட்டு செய்ய போறேன். குஸ்குஸ்ல சலாட்டு பொடி வினம், சிக்கன் போட்டு ஒவ்வொரு விதமான டிஷ்ஷை வந்து செய்து கொள்ளினோம். அதாவது ஆப்பிரிக்கன் ட்ரெடிஷ்னல் உணவில் இந்த குஸ்குஸும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. ஆனால் இருந்தாலும் வந்து நாங்கள் இலங்கை மக்கள் எங்கே போனாலுமே வந்து இந்த புட்டை வந்து கைவிட மாட்டோம். ஸோ இந்த புட்டை வந்து நான் இந்த குஸ்குஸில் சிம்பிளான முறையில் வந்து செய்து கொள்ள போகிறேன். மிகவும் சுவையாக இருக்கும் இந்த புட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து இந்த குஸ்குஸ் வந்து பொதுவாக அதாவது சாப்பிடப்படுதுன்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு ரவை இனத்தை சேர்ந்தது. நாங்கள் இப்படி ரவையை எடுத்துக்கொள்வோமே அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த குஸ்குஸும். ஸோ யூரோப்பில் பொதுவாக இருக்கக்கூடியது இது. அது அத்துடன் வந்து மில்லட்ஸ் வகையையும் சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது இந்த குஸ்குஸ். ஸோ ஹெல்த்தியானதுதான், அதாவது சுகர்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடியது தான் இந்த தானிய வகை என்று சொல்லப்படுது. பற்குறைவு, சுகர் குறைவு, கிட்டத்தட்ட அதாவது கோதுமை, ஒரு கோதுமை ரகத்தை சேர்ந்தது தான் இந்த குஸ்குஸும். ஸோ எப்படி செய்கிற, என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்க்குறதுக்கு எந்த சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கள்ளுங்க. அப்போ தான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ எப்படி இந்த குஸ்குஸ் புட்டுவை நான் இலங்கை முறையில் நல்ல சுவையாகவும் ருசியாகவும் செய்து காட்ட போறேன்னு பார்த்துக்கொள்வோம். குஸ்குஸ் புட்டு செய்கிறதுக்கு டெஸ்கோவில் தான் வேண்டியிருந்தேன் நான் இந்த குஸ்குஸு. அதாவது வந்து ரோவாக இருக்கக்கூடியதை இப்போ வந்து இதை ஒரு 250 கிராம் எடுத்து ஊற வச்சு கொள்ள போகிறேன். ஸோ இதில் தான் இன்றைக்கு புட்டு வந்து செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. 250 கிராம் ஒரு உளுக்கு போட்டு, அதாவது உப்பும் போடப்படுது. இந்த உப்பை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதிக்கிற தண்ணி ஒரு 300-350 மில்லி அளவில் வழியாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். புராதான வேலைப்பாடு இப்போ வந்து ஊற வச்சு கொள்ளணும். ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சா போதுமானது. 30 நிமிடங்களுக்கு பிறகு எடுத்தால் இந்த தண்ணியை வந்து வடிவாக இழுத்து அந்த குஸ்குஸில் இப்படி வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மணலை கிண்டின மாதிரி கிண்டி சொர சொரன்னு இருக்கும், கட்டி எதுவும் பிடிக்காது. வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். புட்டு கொத்துற வேலையே இருக்காது நீங்கள் இந்த புட்டை வந்து செய்யும் பொழுது. அதோட வந்து மாவும் அவிக்க தேவையில்லை. நல்ல ஒரு பனானா புட்டு மாதிரி, அதாவது பனானா போட்டு புட்டை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி கலரில் இருக்கும் இந்த புட்டு. சுட சுட சாப்பிடக்க நல்ல சுவையாக இருக்கும். இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காய்ப்பு ப்ரெஷ் வந்து வச்சிருக்கிறேன். அதில் வந்து புட்டு மேக்கர், அதாவது புட்டு குழாய்னு சொல்லுவோம், அதில் வந்து ஒரு தட்டு ஒன்று இருக்கு, அதை போட்டுட்டு இப்போ தேங்காய்ப்பூவை வந்து போட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச குஸ்குஸ் மாவை வந்து போட்டுக்கொள்கிறேன். இந்த மா பச்சையாகவே தான் சலாட்டுக்கு போடுறது. ஆனால் நீங்கள் அவிச்சு போட்டு சாப்பிடுங்க, நல்ல ஒரு சொப்னஸாக இருக்கக்கூடியது. இப்போ அடுத்ததாக தேங்காய் பூவை போட்டுக்கொள்கிறேன். மாற்றி மாற்றி 3 தரக்காய் வந்து போட்டுக்கொள்ள வேணும். அப்போ தான் நல்ல ஒரு வடிவான குழாய் புட்டு வந்து கொள்ளும். ஸோ அதனால் மாற்றி மாற்றி வடிவாக நல்ல ஒரு அழகாக போட்டுக்கொள்ளுங்க. புட்டு உங்களுக்கு சாப்பிடணும் போல இருந்தால் இந்த புட்டை செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி சுவையாக இருக்கும். அதாவது கலோரி வந்து குறைவானது இந்த புட்டில். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து புட்டு குழாயில் வந்து இந்த புட்டு மாவை போட்டுட்டேன். இப்போ நான் அவிச்சு கொள்ள போகிறேன். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் வச்சு அவிச்சு கொள்ள வேணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் புட்டு. நன்னடியிலுமே புட்டை வைக்கும் பொழுது சொல்லிக்கொள்ளுவேன். இப்போ மூடியால் மூடி ஆவியை வச்சுட்டு ஆவி வந்து பறக்குது, மேலால் ஆவி வெளியேறிக்கொள்ளும். ஸோ அப்போ எடுத்து அதாவது லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கால் இல்லைன்னா ஒரு ஸ்பூனாலேயோ சப்பாத்தி அதாவது மேக்கராலேயோ என்னென்னா ஒன்றால் வந்து பின்பக்கம் தள்ளிக்கொள்ள வேணும். ஸோ அப்போ தான் புட்டு வந்து வெளியேறிக்கொள்ளும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. இந்த புட்டு இறுக்கமாக இருக்காது, நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். திருப்பியும் வந்து இன்னும் ஒருக்கா இந்த புட்டு மேக்கரில் இந்த புட்டு குழல் புட்டை வந்து செய்து கொள்கிறேன். ஸோ சேம் ப்ரோசஸில் தான் செய்து கொள்ளணும். ஸோ இப்போ வந்து அதாவது தேங்காய்ப்பு குஸ்குஸ் மாவை மாற்றி மாற்றி போட்டுட்டு
திருப்பியும் அவிச்செடுத்து கொள்ள வேணும். தமிழாக்களுக்கு புட்டு வைக்க தெரியும், இருந்தாலும் வந்து தெரியாதவைக்க தெரிஞ்சு கொள்றதுக்காக சொல்லி கொள்றேன். பொதுவாக வந்து குழாய் புட்டு எல்லாரும் அவிச்சு கொள்வீனம் நினைக்கிறேன். அப்படி தெரியாதவை இருக்க மாட்டேன், புது ஜெனரேஷனுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் வந்து. ஸோ அப்படி நல்ல சுவையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஆமான்னு சொல்லி சொல்லி கொள்வீனம். ஸோ அதனால் நானும் வீட்டில் ஈஸியாக செய்து கொள்வேன், எனக்கு மீசி இந்த புட்டு செய்கிறது. இப்போ அடுத்ததாகவும் அடுத்த குழாய் புட்டேன் ரெடி பண்ணிட்டேன். பார்க்கவே தெரியுது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வடிவாக சாப்பிடக்கூடியது இந்தலா புட்டும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய குஸ்குஸ் புட்டு வந்து சேர்த்து காட்டியிருக்கிறேன். இந்த குஸ்குஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் தன்மை இல்லைன்னு சொல்லப்படுது, குறைவான சுகர் தான் இருக்குது. இதுவும் ஒரு மில்லட்ஸ் வகையை சேர்ந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேட்டும் வந்து குறைவாகத்தான் இதில் இருக்குன்னு சொல்லப்படுது. கூடுதலாக வந்து இங்கே வெள்ளக்கார மக்கள் வந்து இந்த குஸ்குஸை வேண்டி சலாட் வந்து செய்து கொள்வீங்க. நீங்கள் சலாட் செய்யும் பொழுது சாப்பிடும் பொழுது ஒரு பச்சைத்தன்மையாக இருக்கும் அந்த குஸ்குஸ். ஆனால் நீங்கள் இப்படி அவிச்சு போட்டு இதில் வந்து நெத்தலி எல்லாம் போட்டு பொறிச்சு ஒரு நெத்தலி புட்டு வந்து செய்ய எப்படி இருக்குமோ அப்படி வந்து இந்த குஸ்குஸில் புட்டுலேயும் வந்து செய்து கொள்ளலாம். இன்னும் ஒரு வீடியோவில் அதை போட்டுக்கொள்றேன் உங்களுக்கு, நெத்தலி புட்டு எப்படி குஸ்குசு புட்டில் செய்கிறேன்ட்டு. இந்த புட்டு நான் இன்றைக்கு வாழைப்பழத்தோடு தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சிம்பிளாக சாப்பிட்டு கொள்ளலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான கறி, வெஜிடேபிள் கறிக்கும் மச் பண்ணும், நொன் வெஜ் கறிக்கும் மச் பண்ணக்கூடியது தான் இந்த புட்டு. ஸோ மா அவிக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிடம் வந்து ஊற வச்சிங்கன்னு சொன்னால் மற்ற கறி வைக்கிற சமயத்தில் வந்து இந்த புட்டு வந்து ரெடி ஆகிடும். புட்டை வந்து அவிச்செடுக்க வேண்டியதான். ஸோ குயிக்காக வந்து சமைக்கக்கூடியது இந்த குஸ்குஸ் புட்டு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையும் இப்படியான குஸ்குஸ் புட்டுவை வந்து வீட்டில் செய்து பார்த்துக்கொள்வதற்கு மறந்துவாமல் வெள்ளைக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.